அகத்திய மகான் இந்த வீடியோவில் சிவமந்திரம் வாசி மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் என் செயல் யாரெங்கும் இல்லை அறியா இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலமாக நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம்தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சு காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. இப்போ எல்லார்கிட்டையும் போய் சிவ மந்திரம் எது அப்படின்னு கேட்டால் உடனே எல்லோரும் சொல்லுவாங்க நமச்சிவாய அப்படின்னு சொல்லுவாங்க. நமச்சிவாயன்ற மந்திரம்தான் சிவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் சிவசிவ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லப்படுற எல்லா மந்திரங்களும் நம்மளுடைய வாசியை எழுப்புமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எழுப்பாது. நம்மளுடைய வாசி தான் நம்மளுடைய மூலமான சிவம். அந்த சிவத்தையே எழுப்பாத மந்திரம் எப்படி அது சிவ மந்திரமாக இருக்கும்? அது தெரியாமல் நிறைய பேர் சிவனுடைய சோஸ்திரத்தை சொல்லுவாங்க, திருவாசகத்தை படிப்பாங்க, எதை எதையோ படிப்பாங்க. எதை படித்தாலுமே நம்ம வாசி எழுப்பப்படாது. முதல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாசியை எழுப்பணுன்னா நம்ம வாசிக்குரிய மந்திரமான வாசி மந்திரம்தான் நம்மளுடைய சிவ மந்திரம். அந்த மந்திரத்தை நாம் சொன்னால் மட்டும்தான் நம்ம வாசி எழுந்திருக்கும். அது தெரியாமல் நிறைய பேர் என்னென்னவோ சிவனுடைய ருத்ர மந்திரத்தை சொல்லுவாங்க, அப்புறம் வந்து சிவனுடைய திருவாசகத்தை படிப்பாங்க, சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுவாங்க, எந்தெந்த மந்திரத்தையோ சொல்லுவாங்க. எல்லா மந்திரங்களும் அந்த மனிதனுடைய இதயத்தில் தான் பதியுமே தவிர எந்த மந்திரமும் அவனுடைய வாசியில் பதியாது, வாசியை எழுப்பாது. முதல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாசி தான் நம்மளுடைய மூலமான சிவம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாசி நம்ம உடம்பை விட்டு போயிருச்சா இந்த உடல் வந்து சவம்,
அப்போ வாசி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலும் இந்த உயிரும் நடமாடுற வரைக்கும் தான் சிவம். அதை நடமாட வைக்கிறதே நம்மளுடைய வாசி தான். அப்போது நடமாட வைக்கிற அந்த வாசி தான் நம்மளுடைய சிவம். அப்போ அந்த வாசியோட மந்திரம்தான் நம்மளுடைய மூலமான சிவமந்திரம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிவமந்திரத்தை நாம் ஜபம் பண்ணால் மட்டும்தான், நம்மளுடைய வாசி சிவமந்திரத்தை நாம் ஜபம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாசி எழுந்திருக்கும். நம்ம வாசி எழுந்திருச்சா மட்டும்தான் நாம் எப்பயுமே மேல்நிலை அடைய முடியும். வாசி எழுந்திருச்சா மட்டும்தான் நாம் சிவனுடைய பாதத்தை நோக்கி பயணம் பண்ண முடியும். முதல் வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வாசி மந்திரத்தை வச்சு அதனுடைய இருக்கக்கூடிய ரிதமுக்கு ஏற்ப பத்தாம் வாசலில் ஊதி வாசியோக பயிற்சியை பண்ணணும். வாசியோக பயிற்சியை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது சிரசுக்குள்ளே ஒடுங்கி நம்ம மேல்நிலை அடைஞ்சி ஓரங்கல சுவாசமாக நம்ம சிரசுக்குள்ளே ஒடுங்கி அதை மேல்நிலை அடைய வச்சால் மட்டும்தான் நாம் சிவனுடைய பாதத்தை நோக்கியே பயணம் பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சிவனுடைய பாதத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும்னா உங்களுடைய வாசி மந்திரம்தான் உங்களுடைய சிவ மந்திரம். மீது எல்லாமே சிவ மந்திரம் கிடையாது. நம சிவாய அப்படின்னு எத்தனை தடவை நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய வாசி எழுந்திருக்கவே எழுந்திருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த விதமான சிவனுடைய பேரை சொன்னாலுமே சரி, கண்டிப்பாக உங்கள் வாசி எழுந்திருக்காது. சிவ 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 சிவன்னு நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் வாசி எழுந்திருக்காது. வாசி மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் உங்கள் வாசி எழுந்திருக்கும். அப்போ இதிலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த மூச்சுக்காற்று தான் சிவம். அந்த மூச்சுக்காற்றுக்கு ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் கொடுக்குற வாசி மந்திரம்தான் அந்த மனிதனுடைய சிவ மந்திரம். இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய சிவ மந்திரம், வாசி மந்திரம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.